ஆஃபீஸர்ஸ், ஒரு டேஞ்சரான சிச்சுவேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த எமர்ஜென்சி மீட்டிங். இன்னைக்கு ஹைதராபாத்ல ஒரு ரெசிடென்சி காம்ப்ளெக்ஸ்ல பிளாஸ்ட் நடந்த விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அது ஆர்டிஎக்ஸ் ஆல தான் நடந்திருக்கு. ஆனா இந்த பிளாஸ்ட் பிளான் பண்ணி செஞ்சதா தெரியல. ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கு. இதுல அதிர்ஷ்டம் என்னன்னா, பக்கத்து பிளாட்ல 100 கிலோ ஆர்டிஎக்ஸ் வெடிக்காதது கிடைச்சிருக்கு. ஹைதராபாத்ல நிறைய இடங்கள்ல பிளாஸ்ட் பண்ண போறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சது. அப்ப யார் யார் மேல சந்தேகம் இருந்துச்சோ அவங்க கால்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நானாபாயோட முக்கியமான ஆளுங்க ராபர்ட் ஷக்கீல். நானாபாய் இந்த ஆபரேஷனை மலேசியால இருந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நடந்த இந்த பிளாஸ்ட்ல குருபாயை தவிர மத்தவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அவன் இன்டாகிரேட் பண்ணி பிளாஸ்ட் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் சார். பேட் நியூஸ் என்னன்னா, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி குருபாய் ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிட்டான். இருந்த ஒரு ஆதாரமும் போயிடுச்சு. ஆக்சுவலா நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கேன் சார். அதுக்கு தானே உனக்கு பணம் கொடுக்கறது. இந்தியால பணம் கொடுத்தா பணம் கூட எந்திரிச்சு நடக்கும். இனி அந்த பிளாஸ்டை எவனாலையும் தடுக்க முடியாது சார். கிவ் மீ ஃபுல் பவர்ஸ். ராபர்ட் ஷாக்கீல் நானா பாயோட தம்பிகளை எவனையாவது பிடிச்சிருந்தா நான் ஹைதராபாத்துக்கே வருவேன். மலேசியா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட நான் பேசுறேன். யூ கோ ஹெட். ஓகே சார். பிளாஸ்ட தடுக்கிற வரைக்கும் இந்த ஆபரேஷனை ரொம்ப சீக்ரெட்டா வச்சுக்கணும். ஜாம்பர் ஷக்கில் கோலாலம்பூருக்கு வரான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நம்ம மலேசியாவுக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. நானா பாய பத்தி ஃபர்ஸ்ட் டைம் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. புத்தல இருக்கிற பாம்பை வெளியே கொண்டு வரணும்னா அதுக்கு பால ஊற்றணும். உங்களை பத்தி ராபர்ட் பத்தி நம்ம ஆளுங்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க. யாரா நீங்கலாம்? எதுக்கு என்கொயரி பண்றீங்க? போலீஸ் இன்ஃபார்மர்ஸா? என்ன ஒரு அடி விழக்கூடாது. யார் மேல நான் கைய வைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க மேல கைய வச்சா ஏமா வருவான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தெரிஞ்சுக்கிட்டு கைய வைக்கணும். என்னடா ரொம்ப ஓவரா பில்டப் பண்ற? எவன்டா வருவான் வர சொல்றா பாப்போம். எங்க ஆளை பத்தி நீ எந்த அளவுக்கு கம்மியா தெரிஞ்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது. என்னடா சொன்ன? ஏய், உன் அட்ரஸ் எங்க ஆளுக்கு தெரியக்கூடாதுன்னு அந்த கடவுல வேண்டிக்கோ. இல்ல அவன் வந்து உன்ன ஆள் அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவான். நான் இந்த இடத்திலே தான் இருக்க போறேன். நீங்க சொன்ன ஆம்பளைய வர சொல்லு பாக்கலாம். வர சொல்லு இப்போ. ஒரு மிஸ்டரி கிரியேட் பண்ண போறது. ஹிஸ்டரி நீங்கெல்லாம் பார்க்க போறது. என் விக்டரி சொன்னல்ல, உன் அட்ரஸ் தெரிஞ்சதுனா உனக்கு அட்ரஸ் இருக்காதுன்னு சொன்னனே. ஏய், அவன போட்டுருங்கடா. Oh!
உனக்கு என்ன வேணும்? ஷேடோ, சன் ஆஃப் ரகுராம். திஸ் இஸ் தி பிகினிங். வெல்கம் டு கோலாலம்பூர் சார். நீங்க? ஐ எம் பீட்டர் பென்சலையா, இன்சார்ஜ் சீனியர் காப். ஹி இஸ் ஜூனியர் காப் மஸ்தான். வணக்கம் சார். மிஸ்டர் பென்சலையா சார், நானா கேங் டீடைல்ஸ் பத்தியும் மாஃபியா டீலிங்க பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வேணும். இந்த மாஃபியா ஆளுங்களே யாரோ ஒருத்தன் டார்கெட் பண்ணிருக்காங்க சார். அந்த ஷக்கில ஆல்ரெடி போட்டு தள்ளிட்ட. ஆமா சார். இனி ராபர்ட் பென்சலையா, நானா கேங் ஆக்டிவிட்டீஸ் மேலயும் அவங்க இடத்து மேலயும் எனக்கு ஸ்பெஷல் ரிப்போர்ட்ஸ் வேணும். ஓகே சார். அந்த கேங்க பத்தி யார் டீடைல்ஸ் கொடுத்தாலும் என்ன டேபிள்க்கு வரணும். ஓகே சார். டோல் ஃப்ரீ நம்பர் இஷ்யூ பண்ணுங்க. இனி ராபர்ட்டோட கதையும் அவ்வளவுதான் சார். அப்துல், இந்த பாஸ்போர்ட். ஹைதராபாத்துக்கு நீங்க ஸ்டூடெண்ட் மாதிரி போங்க. நம்ம போட்ட பிளான்ல குருபாய் ஃபெயிலியர் ஆனதால உங்களை ஹைதராபாத்துக்கு அனுப்புறேன். நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துல அக்டோபர் மாசம் பாம் வெடிக்கணும். சகில யாரு கொண்டாங்கன்னு தெரியல. நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம டார்கெட் ஆன ராபர்ட் ஹைதராபாத்ல இருந்து வந்த ஸ்பெஷல் போலீஸ் டீம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் அவனை ஜெயில வச்சிருக்காங்க. நாளைக்கு மார்னிங் இந்தியாவுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவன் மலேசியாவை விட்டு போக வழி இல்லை சார். நாங்க ராபர்ட்டை பிடிச்சிட்டோம். ரெட் அக்டோபர் கேஸ்க்கு இவன் ரொம்பவே முக்கியம். நாளைக்கு மார்னிங் ஸ்பெஷல் ஃபிளைட்ல கூட்டிட்டு வரோம் சார். பிரதாப், ஷகீல யாரோ கொலை பண்ணிட்டு நானா கேங்க ட்ராப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பீ கேர்ஃபுல். ஷூர் சார். ஐயோ டே மஸ்தான் சார், இந்த மேட்ச்ல நம்ம ஆளுங்க தோத்துறோம் போல இருக்குடா. ஏய் விடு. ஏய், யார் அந்த குடிகாரன்? குடிச்சிட்டு நியூஸ் பண்ணிட்டு இருந்தா புடிச்சிட்டு வந்திருக்கோம் சார். ஏய் 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 ஏய், வாட் இஸ் யுவர் நேம்? ஆ, ஏய், நான் வந்து எடுத்துறேன். அந்த வாந்தி எடுத்து லாக்கப்ல போடுங்க. நீ விஷயத்தை காலையில பாத்துக்கலாம். ஏய் ஏய் வா. எனக்கு போய் முத்தம் கொடுக்கறான். நம்ம ஆளுங்க கேட்சு பிடிச்சாங்கடா. நானும் சின்ன வயசுல இப்படித்தான் சார். நோபால் ஆயிடுச்சு, சொதப்பிட்டாங்க பாருங்க. ஓ சூப்பர் கேட்சு, இப்ப மாட்டிட்டாங்க பாரு. இது கரெக்டான பால். ஏய் அமைதியா போய் ஓகே. கலப்புறா. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? இனி நம்ம பேட்டிங் ஆரம்பிச்சிடுச்சுடா. மரநாடியா இருக்கு பாரு. ஆமா சார். சார், ஷகீல கொன்ன அளவுக்கு ஈஸியா லாக்அப்ல இருக்கிற ராபர்ட்டை கொல்ல முடியாது. செக்யூரிட்டி வேற ரொம்ப டைட்டா இருக்கு. நாளைக்கு மார்னிங் எப்படியோ இந்தியா கூட்டிட்டு போறோம்ல. இன்னைக்கு ராத்திரி அவன் பிளான் போட்டிருந்தா. ஸ்டாப், சம்திங் இஸ் ராங். Go back. Okay.